மனம் லயப்படாமல் போவதற்கு காரணம் எது என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவனி நெருங்குகிறான். பாவிதான் ஐயா, பாவிதான்ப்பா, நான் தெரியுது, நான் செய்தது பாவம் தெரியுது. ஒரு நிமிஷம் நயவ ஒன்று மன லயப்படலை, அதுவும் தெரியும் மகனே. ஒரு நிமிஷம் லயப்படலை, மனசு ஒரு நிலைப்படை, அது எனக்கு தெரியும். நீ விடாது, என்னை பிடிச்சிக்கோ, என் சொல்லிக்கிட்டே இரு. நீ தனி அறையில் உட்காந்து முடிஞ்சால் கை நீட்டி வணங்கு. வேண்டாம் ஐயா, மனசால் சொல்லு எனக்கு. அந்த வேற மனசாலே மானசீகமாக உன் திருவடியை மானசீகமாக வணங்குகிறேன். மனசு சொல்லுது மானசீகமாக ஆசான் திருவடியை வணங்குது. மனசுக்குள்ளவே அது மானசீகமான பூஜை. நெருங்குறான், அகத்தீசாங்கிறான், சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பஸ்ஸுக்கு போகிறப்ப, ஊருப்போ வர்றப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சொல்ல 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 ஆசான் பார்க்குறான். நீ உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்த சொல்லணும் அவசியம் இல்லை. தண்ணி ஊற்ற போது சொல்லலாம், சாப்பிடும் போது சொல்லலாம், பஸ்ஸில் போகும்போது சொல்லலாம், டிவி பார்க்கும்போது மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அது காட்சியால் போயிடுது இல்லைப்பா. அவர்களும் கரெக்ட் பார்க்கணும். டிவியும் பார்க்கலாம், பேப்பர் படிக்கலாம், எல்லாம் பார்க்கலாம். என்ன நட்டமானேன், மனைவி கூட இருக்கான் இல்லையா, விஷயம் தெரிஞ்சவன் எப்படி இருப்பான்? மனைவி மட்டும் இருக்கிறான், டிவி பார்ப்பான், பேப்பர் படிப்பான், எல்லாம் செய்வான். முழு கவனம் செலுத்த மாட்டான். முழு கவனம் அதில் ஒரு எதிரையும் செலுத்தக்கூடாது. அதுக்குள்ளவே இருந்து செய்தியை வந்து டிவியும் பார்க்கலாம். அதுக்கு நேரம் பார்க்கக்கூடாது, தேவையில்லை. அது மனசாட்சி. நீ என்ன பார்க்குறது? ஒன்றா கழுத்து பிடிச்சி வெளியே தேடுவான். இப்போ மணிகவசகா, திருஞான சம்பந்தரையா, அகத்தீசா, இதுலையாப்பா இவனை நாட்டத்தை எனக்கு வச்சுட்டேன்னா கசந்து போகும். நீயா அப்போ நிறுத்துவேன், அதாவே நிறுத்திடுவான். ஏப்பா இது போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், மலைச்சு கிலோரம் காப்பிடுறேன், இது டிவி நிறுத்துறான். அவங்க சொல்லுவார்கள், உள்ளே இருந்தே சொல்லுவார்கள். தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உடம்பு தான் ஞானத்துக்கு ஞானத்தின் மூலதனம். இந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்ள அறிவு அவர்கள் தர வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடும், ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்ற தலைப்படுனார். உடம்பு பற்றிய ரகசியத்தை அறிந்து கொள்வதுதான் ஞானமே. ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து சொல்லி போட்டிருப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உடம்புதான் முக்கியம் என்று அவன் உணர்த்துகிறான். இங்கே திருமந்திரத்திலும் ஊன் என்ற மந்திரமே உபதேசித்தார். இங்கே சொல்லும்போது நான் பற்றி இன்பும் பெருகி வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல், நான் பேரானந்த அடைந்து விட்டேன். எப்படியாண்ணா மேலான பொருள் எதுனா வான் பற்றி நின்ற மறைபொருள் மந்திரம். உன் பற்றி நின்ற உணர்வு, உடம்பை பற்றிய ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன். உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்றன்னு சொல்லாமல் தான் பற்றப்பட்ட தலைப்படுதல் முற்படுதல் முயற்சித்தல் அர்த்தம். ஆக உடம்பை பற்றி அறியக்கூடிய ரகசியத்தை உணர்த்திய வேண்டும். உடம்பு தான் மூலதனம். ஞான வீட்டுக்கு இதுதான் மூலதனம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.